அதனால் தன்மை சின்னையன் இறந்ததை முன்னிட்டு அவருக்காக இன்று இரவு நாடகம் நடத்தக்கூடிய நாடகம் யாது என்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம் பதினான்காம் நாள் சண்டை மகாபாரதத்துல பதினெட்டு நாள் சண்டை. ஆமா, அதுல இன்னைக்கு நாங்க ஆட போறது பதினாலு நாடகம் ஆட போறோம். பதினெட்டு நாள் சண்டையில இது ஒரு நாள் சண்டை, பதினான்காம் நாள் சண்டை ஒரே நாள் சண்டை. அதனால் இந்த ஜெயந்தவன் வதை பதினான்காம் நாள் சண்டை. இந்த நாடகத்தில் அங்கே தங்கி வரக்கூடிய தில்லி அகஸ்தனாபுரி கொடியோ, பூச்சக்கர கொடையோ, கரத்தே தனரேக உடையோ, யாருக்கு வணங்க முடியோ, துரியோதன மகாராஜன் தர்பார் அண்ணவரால் மற்றவரம் Yeah.
Thank you.
நீ சொல்லு மகளே அவங்க கட்டிடுறது
குடுத்துட்டு போக வேண்டியதானே தயங்க
जेवड़िया पया भाग के नाम कुछ அந்த தேவடியா பையனுக்கு குடுக்கலாமா இரு 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 தேவடியா பையன் தேவடியா பையன் பாத்த கேக்குறது நம்ம குடுக்குறது ஏங்க பாண்டவர் எங்க இருக்கீங்க பாண்டவர் பாண்டவரா என்னடா பண்ற தேவடியா பையன் திரா தேவடியா பையன் யாரு யாரு கண்ணோட கேக்குறத என்ன கேக்குற நீ சொல்லு நீ சொல்ல ஆனா ஒரு வகை சூது இல்ல இரு வகை சூது இல்ல சூது இல்ல கணக்கு இல்லாத சூதுகள் செய்தே சரி ஏவுடியா மக்க அரக்கு மாளிகையில செத்து போனாங்க அப்ப எது எத்தனை அப்பறத்துல பெருமிரா கொண்டாடி பண்ணிருக்காங்க அப்ப வயசு எனக்கு 25 25 கல்யாணம் பரவாயில்ல ஆமா அப்ப பாஞ்சால நாட்டில இருந்து நிரும வருது நிரும வருது பாஞ்சாலுக்கு சுய வரம் சுய வரம்
கோபாலக்கண்ணன் தூதாக வந்து நாட்டை கொடுக்காது விட்டால் ஆட்டமான சண்டை சண்டை ஏற்படா சண்டைக்கு பண்ணிட்டு 18 நாள் சண்டை ஏதோட 13 நாள் சண்டை முடிந்து விட்டது. இன்றைக்கு நடப்பது 14 நாள் சண்டை. யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்றும் புரியவில்லை. ஆனா நேற்று ஒரு சவால் செய்திருக்கிறான். நாளைக்கு 14 நாள் கதிரவன் ஆகி சூரியன் கீழ்த்திசையில் உதயமாகி மேல் தேசியில் மறைவதற்குள் என் மகன் அபிமன்னனை கொண்ட சைந்தரசனை கொல்லவில்லை என்றால் நான் அச்சது பிரவேசமாவேன் அப்படின்னு அந்த பேடி பயிர் ஆகியாச்சும் ஒரு சபதம் செய்திருக்கான். அது போனால் போகட்டும் பண்ண போறான். இந்த 14 நாள் சண்டை யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பலராம சக்கரவர்த்தி மகள் இருக்கின்றால் பானு அண்ணவளை அழைத்து மேல்கொண்டு நடப்பதை பார்க்க வேண்டும். Thank you.
अब
Bye.
ஒரு ஆம்பளை
ஆசைப்பட ஒரு அரை முழம் ஒரு முழம் அதே கார்த்தி மாசத்துல சில பேர் வைக்க கூட மாட்டாங்க முப்பது ரூபா முழம்னு. ஆமா ஏன்னா பூ வச்சுக்கிறேன் என்ன எப்படி நீ தாலி ஏறுறது யாரே தந்து குத்துட்டேன் தலையில நெத்தி நிறைய பொட்டு வச்சிருக்க ஆமா கொண்ட நிறைய பூ வச்சிருக்க ஆமா தாலி காணா தாலி கட்டி பொட்டில வச்சு போயிட்டு வந்துக்கிறேன் பேசுறாம்பா சரி அவன் தாலி எடுத்துக்கிறேன் யாரும் சூட்டு போயிட்டு போதுன்ற தாலியா சொன்ன நானே இந்த 41 வயசுக்கு இந்த 41 வயசுக்கு இந்த கையில அஞ்சு தாலி எடுத்து கொடுத்துக்கிறான் ஓ இந்த கையால அஞ்சு தாலி அஞ்சு தாலி எடுத்தா குடுத்தியா ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கிட்ட வாயில ராஜில எல்லாம் வாய விட்டு கிடக்குறாங்க போய் பாரு ஆம்பளை பிள்ளை பத்து வச்சுக்கிற ஆம்பளை போல அப்படி தாலி ஆமா என் தாலி புட்டில புடி ஆமா சரி அது மாட்டோம் சமய பார்த்தா எப்பதான் போடுங்க எப்பதான் மேல தாலி எடுத்து போடுவோம் அப்புறம் சமய பார்த்தால் எப்படி விளக்க மாதா பிதா குரு அதோ தெய்வம் அப்படி இருக்க அவருடைய பாத்திருக்கும் இன்னும் கலைமாமணி விருது பெற்ற நாடக ஆசிரியர் அவருடைய பாத்திருக்கும் இன்னும் நாடக கம்பெனி குழுவினருக்கும் தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் காணிகள் இல்லையா காணிகள் இல்லைன்னா அப்ப புறம்போகுது.
அந்த அம்மா என்னன்னாங்க என்ன தில்லையா அஸ்தாபரமா 66 வீதி ஆமா 66 வீதிக்கு 66 வீடு மொத்தம் என்னைக்கே 435 கோடி 60 லட்சம் இன்னைக்கு வீடு சதுரங்கமாட நாடு நாடு நாலு மூணைக்கு நாலு காணிக்கல் ஓ அப்படியேமா அட பங்காளி இருக்கறாங்க பங்காளிக்கு பாதத்தை கொடுக்காத மோசகர பண்டாட்டி ஓ மோசகர பண்டாட்டி என்ன திரும்ப நாச்சிட்டே வந்தா ஓ மோசகர பண்டாட்டி ஆஹா அப்ப மோசகர பண்டாட்டினா பேசுறேன் எப்ப
ஒரு அரசாங்கத்துக்கு போற ஒரு நாட்டுக்கு ஒரு பேரரசு பண்ண ஒரு பெருமஞ்சன் சொல்ற பெருமஞ்சன் போய் என்ன முடிபடி என்ன கோழிங்க என்ன பெருமஞ்சன் அவரு ஒரு பேரரசு பண்ண ஒரு பெருமச்சல என்ன ஒரே முட்ட கிட்ட வர என்ன மக ஒரு மாட்டமா இருக்குது என்ன ஒண்ணு புரியல அங்க போய் வாரி தப்பு கணக்கு போனாதான் கேளு அந்த கண்டாயில எப்படி எடுத்தியா
ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டி எதுக்கு வர சொல்லுவாங்க? அதுதான் அதுக்குதான் அதுக்கு இல்ல அதுக்குதான் ஒரு அரசாங்கத்தை அரண்மனையில இந்த வேலை அப்படியே இல்ல அரண்மனையை விட்டு அரசாங்கத்துக்கு வரதுன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்து இன்றைக்கு என்ன நடப்பது நடப்பது நேற்று என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடப்பது நடப்பது அதுக்கு ஆலோசனைக்குதான் என் மனைவி வர சொன்ன அப்படின்னா எதுக்கு வர சொல்ல இதான் வர சொன்ன நான் மட்டும் என்னன்றேன் ஏன்னா நீ மாடல தோ விட்டு போயிட்டேன் அரண்மனையில நானும் அம்மாவும் தான் வேலை வச்சு வேலை செஞ்சு வந்தோம் ஆமாங்க ஆமா நம்ம அரண்மனைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் மல்லிகை சாமான் வந்து இறங்கி போச்சு. மல்லிகை சாமான் பின்ன உன்ன கொஞ்சமான பேர் ஆக்கி போட்டுருக்கீங்க. உராஜ எடுத்த சிவாப்புல அடிக்கிட்டு ராத்திரி கரெக்டா 11:30 ஆகி போச்சு வேலை முடியும். ஆமா பின்ன சாமான் யோக ஜகமா வந்தா அது வேலை அதிகமாக ஆமா வேலை ஒன்னு புரியுதா? ரொம்ப நல்லதுப்பா சம்பளம் வச்சு சேர்த்து போட்டு அது மட்டும் சொல்லிட்டு போறேன். மகாராஜா கிட்ட சொல்லிட போறேன் கட்டாயிடும் சூதுகள் செய்தாலும் ஒருவன் கூட சாவல சாவல அப்ப எனக்கு கெட்ட எண்ணமா குற்றம் இல்லை குருகனுடைய பாகத்தை கொடுத்துட்டு போ தேவடியா போய் நான் சொல்றேன் எங்க அண்ணன் பாகத்தை கொடுக்க மாட்டேன்டாங்க அவனுக்கு நீ அண்ணனா ஆமாடா தம்பி தேவடியா போய் பாகத்தை கொடுக்க மாட்டேன்றான் அடங்கி இருக்குது பாரு அப்போ என் பங்காளிக்கு நான் பாகம் உடலன்றது நாடங்க தெரிஞ்ச விஷயம் நான் வாங்குற போய் உங்ககிட்ட போய் நான் பேச போறேன் கொடுக்க மாட்டேன் பையன் நீ சொல்லுங்க அப்பா இருக்காரு மாமா தகுதி மாமா ஆமாங்க மருமவன அதனால மாண்டவர் போக மீண்டவர் நாட்டை அழலாம் என்று சண்டைக்கு நாள் வைத்து அந்த அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்தான் அந்த பையன் அவன் பேர் அரவானா அவனை கடமளிக்காமத்தி வைத்திருந்த நான் தான் ஆமா அம்மாவாசி பெறலுமா அதே பெறலாம் 30 நாள் ஆனா அந்த திதி அம்மாவாசை கறிக்கா வரப்போகுது அந்த அம்மாவாசை திதியை திரட்டி ஆண்டவருக்கு பலி கொடுத்தோம் அந்த யாதவன் ஆகிய கோபால கண்ண அதனால அந்த பையன் வேற மக்கள் கெட்டாயம் மாதிரி சுத்தி வரான் ஆனால் அந்த பையன் 8 நாள்